வணக்க நண்பர்களே, நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதை வந்து தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு செஞ்சால் அது சரியான விதத்தில் செஞ்சு முடிக்கலாம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அதே மாதிரி தான் நிறைய பேர் பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, ஆனால் அது சரியான புரிதல் இல்லாமல் அதை சரியான விதத்தில் தெரிந்து கொள்ளாமல் பிஸ்னஸில் ஈடுபடுக்கிறாங்க. அப்படி ஈடுபடுறப்போ அவங்க சந்திக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள் சாதாரணமானதாக இருப்பதில்லை. அதுக்கு காரணம், இந்த வணிகம் அப்படின்றதில் பிஸ்னஸில் நம்ம வந்து ஃபினான்சியலி இன்வால்வ் ஆகிருக்கிறோம். அப்போ ஃபினான்சியலி இன்வால்வ் ஆகிருக்கிறோம் அப்படின்னா நம்முடைய சொந்த முதலீடாக இருந்தால் ஓரளவுக்கு பிரச்சனை இல்லாமல் ஃபீல் பண்ணுவோம். அதே ஒரு கடனை வாங்கி அதை ஒரு தொழிலில் ஈடுபடுறப்போ அதில் பிரச்சனை வந்ததுன்னா மிக 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 மோசமான ஒரு அழுத்தத்தை ஏற்படுத்த செய்யும். இந்த மாதிரி அழுத்தங்கள் நம்முடைய லைஃபையே ஸ்பாயில் பண்ணுறதுக்காக நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அப்போது ஒரு தொழிலை எந்த முறையில் நம்ம சரியான விதத்தில் எடுத்து செய்யணும், எப்படி செஞ்சால் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு காணொளி தான் இது. அதனால் இந்த காணொலியை நீங்கள் முழுமையாக பாருங்கள். புதுசாக ஒரு பிஸ்னஸ் செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களும், எனக்கு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு ஏதாவது ஐடியா கிடைக்காதா அப்படின்னு தேடக்கூடிய நண்பர்களும், வரக்கூடிய நாட்களில் நானும் ஒரு பிஸ்னஸ் செய்வேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களும் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உறுதியாக உங்களுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. என்னுடைய பெயர் பியாரிலால், பிபிஎன்லேருந்து பேசுகிறேன். வாங்க பார்க்கலாம். நண்பர்களே, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தொழிலில் ஈடுபடுறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது. இந்த கவனிக்க வேண்டியிருக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா, எந்த ஒரு சூழ்நிலையும் நமக்கு வந்து பிரச்சனைகள் வரக்கூடாது. ஒரு வண்டி ஓட்டுறோம் அப்படின்னா அந்த வண்டியில் போய் சரியான விதத்தில் அந்த பயணத்தை முடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு ரொம்ப முக்கியமாக தேவைப்படுறது ஹெல்மெட். ஹெல்மெட் ஏன் போட்டுக்கிறோம் அப்படின்னா, எங்கேயாவது தப்பி தவறி கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா தலைக்கு அடிபடக்கூடாது, ஏன்னா தலையில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்முடைய உயிரை பாதுகாப்பதற்காக ஒரு ஹெல்மெட்டை நம்ம பயன்படுத்துகிறோம். அதே மாதிரி ஒரு தொழிலில் வந்துட்டு நம்ம எந்த விதத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற நோக்கத்தில் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு சிறப்பான முறையில் நம்ம அடி எடுத்து வைக்கிறப்போ உறுதியாக நீங்களும் ஒரு சிறப்பான தொழில் முனைவராக ஆவீங்க அப்படின்றதில் எந்த டவுட்டுமே இல்லை. அப்போ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு இவ்வளோ விஷயங்களை கற்றுக்கிட்டு தான் செய்யணுமா, நம்முடைய பெரியவங்கள்லாம் அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டு தான் செஞ்சாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இல்லைன்னா சொல்லுவோம். அனுபவத்தை வச்சு அவங்க வந்து ஒரு தொழிலை ஆரம்பித்து அதை நடத்திட்டுருப்பாங்க. பட் இன்றைக்கி காலம் ரொம்ப மாறிடுச்சு, கற்றுக்கிட்டு செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே வந்திருக்குன்றதுனால தான் இதை நம்ம சொல்ல வேண்டியிருக்கிறது. அந்த காலத்தில் வந்துட்டு ஒரு பொட்டி கடைன்னு சொல்லுவோம், ஒரு சின்ன மளிகை கடைன்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் மண்டின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பல வகையான கடை நிர்வாகங்கள்லாம் இருந்திருக்கு. அப்போ அதெல்லாம் அவங்கவுங்க அனுபவத்தில் அதை அப்படியே முன்னேற்றி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து வணிகம் வேறு லெவலில் மாறி இருக்கிறது. நம்முடைய பிஸ்னஸோட ஸ்ட்ரக்சர் வேறு வேறு மாறிக்கிட்டே இருக்கிறது. உதாரணத்துக்கு, அந்த காலத்தில் நம்ம உள்ளூரில் மட்டும்தான் வியாபாரம் பண்ணோம். இன்றைக்கி வந்துட்டு உட்கார்ந்த இடத்துல எந்த ஊருக்கும் வியாபாரம் பண்ணக்கூடிய வாய்ப்புகளையும் இதே பிஸ்னஸில் வந்திருக்கிறது. அப்போது நம்ம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறப்போ சரியான விதத்தில் நம்முடைய தொழிலை அமைச்சுக்கலாம் அப்படின்றதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, இப்போ வந்துட்டு ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டியவைகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதை நம்ம இப்போ ஒன் பை ஒன் பார்க்கலாம். அதில் இப்போ நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை உங்களுக்குள்ளேயே ரைஸ் பண்ணிக்கணும். நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? நான் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், கரெக்டாக தான் இருக்குது. என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறீங்க? என்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறோம் அதுதான் தெரியல அப்படின்னு நிறைய பேர் சொல்ல வந்துடுவாங்க.
ஆனால் நிறைய பிஸ்னஸை பற்றி டிவியில் பார்க்குறேன், யூடியூப்பில் பார்க்குறேன், ஃப்ரெண்டு சொன்னாங்க இப்படின்னு நிறைய விஷயங்களையும் மைண்ட்லேயும் எடுத்துக்கிட்டு அதை முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பல பேர் முயற்சியும் பண்ணிகிட்ருப்பாங்க. இது சரியானதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது நாலேஜுக்கு சரியானது தான். ஆனால் உண்மையிலே நம்ம என்ன தொழில் செய்யணும் அப்படின்றத, நம்ம எந்த இடத்துல இருந்து செய்ய போகிறோம் அப்படின்றத பொறுத்து அது அமையும். நான் வந்து ஒரு தொழிலை வந்துட்டு சூப்பரான பஸ் ஸ்டாண்டு, ரயில்வே ஸ்டேஷன், இல்லை தியேட்டர்ஸ் இருக்கக்கூடிய, மால் இருக்கக்கூடிய, இல்லை மக்கள் ஃப்ளோட்டிங் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் ஒரு தொழில் செய்ய போகிறேன்னா அது என்ன மாதிரியான தொழிலாக இருக்கணும்? இது வந்து டூரிசம் ஏரியா, மலைப்பகுதிகள், அந்த பகுதியில் என்ன மாதிரியான தொழில் செய்யணும்? நான் இருக்கிற பகுதியில் வந்துட்டு கொஞ்சம் மிடில் கிளாஸுக்கு கம்மியான இன்கம் உள்ளவங்க வாழக்கூடிய பகுதி, அப்போ என்ன தொழில் அந்த பக்கம் செய்யணும்? நான் இருக்கிற பகுதியில் நல்ல ரிச்சான மக்கள் இருக்கிறாங்க, அப்போ அந்த பகுதியில் என்ன மாதிரியான தொழில் செய்யலாம்? இப்படி பல வகையில் பிரித்து 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 தான் நம்ம வந்துட்டு இதை அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கிறது. காரணம், எந்த ப்ராடக்டை எந்த இடத்துல வச்சு விற்றா நமக்கு சேல்ஸ் ஆகும், எந்த ப்ராடக்டை அந்த பகுதி மக்கள் விரும்புவாங்க, அப்போது நமக்கான வருமானம் இவங்களை சார்ந்து தான் இருக்கிறது அப்படின்ற ஒரு புரிதல் உங்களுக்கு தெரியணும். நான் வாங்கி வைக்கிறேன், நீ வாங்கிக்கோ அப்படின்னு எந்த இடத்துலையும் நம்ம சொல்ல முடியாது. நீ வாங்கியிருக்கிற ப்ராடக்ட், இட் மீன்ஸ் நீ வச்சிருக்கிற ப்ராடக்ட் எங்களுக்கு தேவையில்லைன்னு மக்கள் சொல்லிட்டாங்கன்னா வியாபாரம் நடக்காது. அப்போ மக்களுக்கு என்ன தேவையோ, மக்களுக்கு எது அத்தியாவசியமாக அந்த பகுதியில் தேவைப்படுதோ, அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தேடி தேடி வைக்கிறது தான் சரியான ஒரு பிஸ்னஸாக அமையும். அப்போது ஒரு தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படின்னா நம்ம இருக்கக்கூடிய அந்த பகுதியில், எந்த பகுதியில் வைக்க இருக்கோமோ, எந்த பகுதியில் ஒரு பிஸ்னஸ் நடத்தணும்னு விருப்பப்படுறோமோ, அந்த பகுதியில் சூழ்நிலைகள் எப்படி இருக்கிறது, அந்த சூழ்நிலையில் மக்களுக்கு என்னெல்லாம் தேவைப்படுறது, எதெல்லாம் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் வாங்கிறதுக்கு எவ்வளோ தூரம் அவங்க பயணப்படுறாங்க, அப்போ அந்த பயணத்தை எப்படி நம்ம குறைக்கலாம், அப்போது அந்த ப்ராடக்டை இந்த பகுதியில் நம்ம ஏன் விற்கக்கூடாது அப்படின்னு நீங்கள் திங்க் பண்ணணும். அப்போது நம்ம ஒரு வியாபாரத்தை ஆரம்பிக்க முன்னாடி முன்னேற்பாடு பண்ணிக்கணும். ஸோ எப்படியெல்லாம் செஞ்சால் மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இதுதான் முதல் விஷயம். இப்போ ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சரி இப்போ வந்து இந்த பகுதியில் நான் செய்ய போகிறேன், அப்போ நான் என்ன மாதிரியான ப்ராடக்ட் செய்யலாம், இல்லை என்ன மாதிரியான சர்வீஸ் செய்யலாம் அப்படின்றதையும் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரணும். அப்போது ஒரு ப்ராடக்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் ரெண்டு மூணு வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று, நம்ம வந்து ஒரு ப்ராடக்டை தயாரிக்கணும், இல்லைன்னா அந்த ப்ராடக்டை வாங்கி விற்கணும். இப்போ மூணாவது, அதே ப்ராடக்டை நம்ம பேர்லேயே ரீபேக்கிங் பண்ணி பேக்கடு அண்ட் மார்க்கெட்டட் பை அப்படின்னு போட்டு மூணாவதாக ஒரு விஷயம் பண்ண முடியும். நாலாவது, ஒயிட் லேபிளிங் சொல்லக்கூடிய கம்ப்ளீட்டாக இந்த ரீஜனுக்கே நான் தான் விற்பேன், நீங்கள் எல்லாமே எங்கிட்ட கொடுத்துருங்க, மித்த யாருக்கும் கொடுக்காதீங்கன்னு ஒரு டீல் போட்டு கம்ப்ளீட்டாக எடுத்து கூட ஒரு தோட்டம் வந்து செய்யலாம். இந்த மாதிரி ஒரு நாலு வகையான பிஸ்னஸாக இருக்கிறது நார்மலாக பொதுவாக சொல்லப்போனால் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் சொல்லக்கூடிய இதில் இருக்கிறது. இப்போ நம்ம இன்ஜினியரிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு வர்றப்போ அதில் வந்து அந்தந்த இண்டஸ்ட்ரீஸ் ஏரியாவுக்கு தகுந்தாப்பில் ஏரியாவுக்கு ஏரியா மாறுபடும். நம்ம எங்கே அதை வைக்கிறோன்றதை பொறுத்து தான் நம்ம அந்த டீலர்ஷிப் எடுக்கிறதா இல்லை டிஸ்ட்ரிபியூஷன்ஷிப் எடுக்கிறதா அப்படின்றதெல்லாம் நீங்கள் யோசிக்க வேண்டி வரும். இதே நேரத்தில் இப்போ சர்வீஸ் செக்டாரில் இருக்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரெஃப்ரிஜரேட்டர், ஃபேன், அப்புறம் வேறு எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லாம் நான் ரிப்பேரிங் பார்ப்பேன் அப்படின்னா எந்த பகுதியில் இதற்கான டிமாண்ட் இருக்கிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதியில் நீங்கள் சர்வீஸை தொடங்கணும். ஸோ ஒரு ப்ராடக்டை வாங்கி விற்கணும், இல்லைன்னா தயாரிக்கணும், இல்லைன்னா ரீசெல்லராக மாறணும், அது நம்மளுடைய நேம்லே வரணும், அப்போ ஒயிட் லேபிளிங் பண்ணால் அதுவும் நம்ம நேம்லே கிடைக்கிற மாதிரி செஞ்சுக்கணும் அப்படின்ட்டு பல வகையில் நீங்கள் யோசிக்கலாம். இப்போ நான் சொல்லக்கூடியதெல்லாம் வந்துட்டு பேசிக்காக ஒரு தொழிலில்
சிம்பிளாக ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறேன். சில பேர் பார்த்திங்கன்னா, நான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்ட்டு ஏதோ ஒரு யூடியூப்பில் பார்த்தோ இல்லை யாரோ ஒருத்தவங்க சொன்னாங்க இதில் நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்றப்போ அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு மிஷின்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த லொக்கேஷன் இருக்குது பாருங்கள், நம்ம வைக்கக்கூடிய அந்த இடம் அதோடய சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கணும், அங்கே 3 phase கரண்ட் இருக்கணும், தண்ணி வசதி இருக்கணும், இன்டர்நெட் வசதி இருக்கணும், இந்த மாதிரி பல வகையான வசதிகள் இருந்தால் தான் அந்த தொழிலே ரன் பண்ண முடியும். லோடிங் அன்லோடிங் பண்ணக்கூடிய வசதிகள்லாம் இருக்கணும். இப்படியெல்லாம் லொக்கேஷன் பார்த்து வைக்க வேண்டிய இடமும் சில நேரங்களில் தேவைப்படுது. சரி, இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்றப்போ, இப்போ நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி சின்னதாக மனக்கணக்கு போட்டு செய்யக்கூடாது. அப்போது அதுக்கு சரியான ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கணும், ஒரு பிஸ்னஸ் செய்கிறதுக்கு சரியான பிளானிங். அப்போ பிளானிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வேணும். இந்த ப்ராஜெக்ட் யார் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆடிட்டர் உங்களுக்காக தயார் பண்ணி கொடுப்பார். நீங்கள் ஒரு இண்டஸ்ட்ரியில் நுழையணும், அது மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக இருக்கணும், பெருசாக செய்யணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஆடிட்டர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா அவர் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவார். அதை பேஸ் பண்ணி நீங்கள் லோனும் வாங்கலாம். அது போக உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைச்சிடும், நம்ம வந்து எது எதில் என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அப்புறம் நமக்கு என்ன மாதிரி பர்சன்டேஜ் இனிஷியலாக கிடைக்கும், அப்புறம் நம்மளுடைய டேர்ன் ஓவர் ஜாஸ்தி பண்ணுறப்போ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பல விஷயங்களை நீங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இது போல் இன்னும் பல விஷயங்கள் நான் இந்த காணொலியில் சொல்லிட்டு வர இருக்கிறேன். இன்றைக்கி இதோட முடிச்சுக்கிறேன். நாளைக்கு எகைன் நான் வந்து இதோட தொடர்ச்சி பேச இருக்கிறேன். இப்போது மதுரையில் பிஸ்னஸ் கனெக்ட் 23rd முறையாக நடக்க இருக்கிறது. இந்த நிகழ்வில் காலையில் 9 மணிலேருந்து மாலை 5 மணி வரைக்கும் நடக்கும். இங்கே பிஸ்னஸ் செய்யக்கூடிய நண்பர்கள் அவங்களுடைய ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறதுக்கும், அதே நேரத்தில் பிஸ்னஸ் செய்யணும் அப்படி வரக்கூடிய நண்பர்கள் இங்கே செய்யக்கூடிய அந்த ப்ரொமோஷன் ப்ராடக்ட்லாம் எடுத்து அவங்க பகுதியில் கொண்டு போய் பிஸ்னஸ் செய்வதற்கும், அதே நேரத்தில் என்ன மாதிரியான பிஸ்னஸ் செய்யலாம், எப்படி செய்யலாம் அப்படின்னு ஒரு நாலேஜ் கிடைக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இந்த நிகழ்வுகளை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு மதுரை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட் டீட்டெயில் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம். எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் 7812856333. அப்புறம் என்ன, வாங்க ரிஜிஸ்டர் பண்ணுங்கள், சந்திப்போம், வளர்ச்சி பெறுவோம்.